நண்பர்களே, பில்டிங்கோட வெலிவேஷனில் ஒரு சின்ன ஏரல் வந்து பார்த்தீங்கன்னா, சாதா பட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா டச்சர் பட்டி மாதிரி டிசைன் போட்டு ஒரு நாலு விதமான கலர் யூஸ் பண்ணி கலர்ஃபுல்லாக இந்த அளவுக்கு செம்மையாக பண்ணியிருக்கு பாருங்கள். இதை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம், காட்ட போகிறோம். வீடியோ பார்க்கறது முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். நாச்சியா பெயிண்டிங் டியூட்டோரியல் சேனல் சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரியான பயனுள்ள வீடியோக்கள் தொடர்ந்து கஷ்டியாக இருக்கும். வாங்க வீடியோவை பார்க்கலாம். நண்பர்களே, பில்டிங்கோட இந்த போர்ட்டிக்கு இருந்தவங்களே அந்த மாதிரி ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஏரியா, இந்த ஏரியாவில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டச்சர் பட்டி மாதிரி ஏதாவது ஒரு டிசைன் வந்து போட்டு விடுங்க அப்படின்னு சொன்னாங்க. எங்ககிட்டே வந்து பார்த்தீங்கன்னா வால் பட்டி கொஞ்சமாக இருந்தது, மீந்துடுச்சு. அந்த பட்டி வந்து நாங்கள் என்ன செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா, மிஷினில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பட்டி தகுதியிலோ அல்லது பார்த்தீங்கன்னா கையில் கூட வந்து பார்த்தீங்கன்னா பட்டி வந்து அப்படியே வாரி கையில் பூசிட்டு இந்த மாதிரி பண்ணோன்னா ஒரு டிசைனை வந்து ஒரு அமைப்பு வந்து உருவாகும். நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி பெயிண்டிங் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், பட்டி கம்மியாக இருந்தால பிளட் தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிவிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா கையால் வந்து இந்த மாதிரி டிசைன் வந்து போடுறாரு. பட்டி வந்து அதிகமாக இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேடு பள்ளங்கள் அந்த டிசைன் மாதிரி தெரியுது நல்லாவே. பட்டி கம்மியாக இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சரியாக தெரியல பாருங்கள். இந்த மாதிரி கையால் வந்து டச்சர் பட்டி போடுறதுக்கு டிசைன் வந்து போடுறதுக்கு நம்ம என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா, பட்டி வந்து அதிகமாக வாலில் வைக்கணும். அதிகமாக வச்சா தான் நம்ம இந்த மாதிரி பண்ண போச்சு நம்மளுக்கு வந்து அந்த டிசைன் வந்து நல்லாவே தெரியும். லைட்டாக பட்டி வச்சுனா தெரியாது. பட்டி நம்ம பிளட் எழுக்கிறத விட கையிலே வாரி நம்ம அப்படியே பூசிட்டு கையில் இந்த மாதிரி தட்டினா நம்மளுக்கு இந்த மாதிரி டிசைன் வந்து நல்லாவே தெரியும். நம்ம அதன் பிறகு கொஞ்சம் ட்ரை ஆகிட்ட பிறகு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தோன்னா, பட்டி தகர வச்சு லேசாக அதுக்கு மேலே வந்து நம்ம பட்டி பகர மாதிரி இது மாதிரி லேசாக ஈதா போதும். இதில் வந்து பார்த்தோன்னா அதிகமாக முள்ளு முள்ளாக இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லெவலாகிடும், மட்டமாகிடும், பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம அதே மாதிரி முள்ளு முள்ளாக இருந்தாலும் பரவாயில்லைன்னு நினச்சினா நீங்கள் அப்படியே கூட பண்ணலாம். இப்போ பாருங்க, ஓரளவுக்கு நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ஓரளவுக்கு ட்ரை ஆகிட்டு பிறகு இந்த மாதிரி பண்ண போசில் நம்ம இன்னும் கொஞ்சம் ஈரத்துலேயே பண்ணோம்னா அது லேசாக வந்து அமைங்கிடும். நல்லா ட்ரை ஆகிட்டுச்சுன்னா அது வந்து பார்த்தோன்னா அந்த முள்ளு முள்ளாக்கெலாம் உடச்சிட்டு கீழே வந்துடும். ஊந்த பிறகு நம்ம என்ன செய்யணும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாட்டர் ஷீட்டு நல்லா காஞ்சிட்டு பிறகு வாட்டர் ஷீட்டு லேசாக தேய்ச்சிட்டு கூட நம்ம வந்து பெயிண்டிங் பண்ணலாம். இதில் ரெண்டு விதமான பெயிண்டிங் பண்ண ஒன்று வேறு லெவலாக இருக்கும். டார்க் பிளாக் பெயிண்ட் வந்து அடிச்சுட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா லேசாக வந்து பாஞ்சல் ஒத்தி விட்டால் போதும், வேறு லெவலாக இருக்கும். டார்க் ரெட்டு சிக்னல் ரெட்டு மாதிரி கொடுத்துட்டு நம்ம அதுக்கு மேலே கோல்டு அப்ளை பண்ணாலும் அதுவும் வேறு லெவலாக இருக்கும். அல்லது வந்து பார்த்தீங்கன்னா டார்க் பிளாக்கே கூட கொடுத்துட்டு அதுக்கு மேலே சில்வர் பெயிண்ட்லாம் அப்ளை பண்ணாலும் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கலர் தான் அந்த இடத்துல அப்ளை பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பிளேடு வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா ட்ரை ஆகிட்டு பிறகு நல்லா வாட்டர் ஷீட்ஸ் லேசாக தேய்ச்சிட்டு டஸ்ட்டெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு கோடு ப்ரைமர் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்டில் வர ராயல் லக்ஸரி எமோஷனில் 7997 ஒரு டார்க் ஆரஞ்சு கலர் வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். இதோடய எம்ஆர்பி ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 786 ரூபா கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அது பேஸ் பிட் ரேட்டு தான் அது. இப்போ தம்பி வந்து ஃபஸ்ட்டு கூட அப்ளை பண்ண பஸ்ஸில் எந்த அளவுக்கு ஃபினிஷிங் இருக்குது பாருங்கள். அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாலிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்டே வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒயிட்டாகவே விடுறோம் பாருங்கள். அதுவும் எப்படி இருக்குது பாருங்கள், வேறு லெவலாக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த ஆரஞ்சு கலர் ரெண்டு முறை அடிச்சுட்டு மேலே பாருங்கள், அந்த பூவுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா டார்க்கு பிங்க்கும் அதுக்கடுத்து ஒரு க்ரீன் கலரும் கொடுத்துருக்கு. அந்த பெயிண்ட் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டார்க் பிங்க் கலரு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்ட் ராயலில் வந்து வாங்கிட்டு வந்தது. இந்த பெயிண்ட்டோட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 8126. இதுதான் இந்த டார்க் பிங்க் கலரு. பாருங்கள் இந்த அளவுக்கு செம்மையாக இருக்குது. ஒரு கோட்டிங்கில் இந்த மாதிரி இருக்கும், செகண்ட் கோட் பண்ணால் இன்னும் வேறு லெவலாக இருக்கும். அதற்கடுத்து இந்த க்ரீன் கலரு, இதுவும் ஏஷியன் பெயிண்டில் ராயல் லக்ஸர் எமோஷன் தான். இந்த பெயிண்ட்டோட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 7513. இதுதான் இந்த க்ரீன் கலரு பாருங்கள். இதுதான் இந்த இலைக்கு வந்து அடிச்சிருக்கு. நண்பர்களே, டச்சர் பட்டி மாதிரி போட்டோம் இல்லையா, அந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்தோன்னா டார்க்கு நாங்கள் ஆரஞ்சு கலர் அடிச்சிருந்தோம் இல்லையா, அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி கோல்டு கூட அப்ளை பண்ணலாம். இது வந்து பார்த்தோன்னா டார்க்கு சிக்னல் ரெட்டும் அதுக்கு மேலே கோல்டு அப்ளை பண்ணது எந்தளவுக்கு செம்மையாக இருக்குது பாருங்கள். நீங்கள் இதே மாதிரி நீங்கள் அதுக்கு அப்ளை பண்ணாலும் வேறு லெவலாக இருக்கும். நண்பர்களே, இந்த மாதிரியான பெயிண்டிங் சம்மந்தமான தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.